வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி இனி கிடைக்கப் போகிறது. இந்த 2022 முடிவதற்குள் இந்த வெற்றிகள் நிச்சயமான முறையில் இந்தந்த விஷயங்களில் உண்டு. அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. வெற்றி என்பதை ஜோதிட ரீதியாக தீர்மானிக்கக்கூடியது மூன்றாம் வீடு. இப்போ இந்த விருச்சிகத்துக்கு மூன்றாம் வீடு எதுன்னா மகரங்க. அந்த மகரத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். அவர் இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கு வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அங்கே ஆட்சி விட்டு அமரப்போறாரு. இந்த மூன்றாம் வீட்டில் தைரிய வீரிய விஜயஸ்தானம், காரிய வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதில் அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து அமர்றாரு, ஆட்சி படுறாரு. மேலும் 5 மீனராசியில் குருவர ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அந்த 5 வீடுங்கிறது அந்த வெற்றிக்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. இப்போ அந்த இடத்துக்கு அதிபதியும் யார்? குரு பகவான். அவரும் அந்த சொந்த வீட்டில் 5 ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அதை சனி பகவான் 3 பார்வையாக பார்க்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை உங்கள் பக்கம் கொடுத்து உங்களுக்கு வெற்றியாக பெற்றுத்தருவார் சனி சிறவகான். சரி, இப்போ எந்தெந்த விஷயத்தில் அப்படின்றத பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ சனியினுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு 100 வீடு இருக்குது. கும்பராசி விருச்சிகத்துக்கு அது 4 வீடு. ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இல்லை வீடு கட்டி முடிக்க முடியல, வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடையும். படிப்பில் ஜெயிக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு படிப்பில் சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து சனி பார்க்கும் இடங்கள், அது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள். சனி 3 முறை 5 பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ இதனால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் வெற்றி அடையும். குரு என்பவர் ராஜ மந்திரி கிரகம், சனி என்பவர் மக்கள் செல்வாக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம். ஸோ திடீர்னு பிரபலம் அடைகிறது ஒரு சினிமாவில், ஊடகத்துறைகளில், அல்லது மக்களிடையே அல்லது உறவுகளுக்கிட்டே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, இல்லை நல்ல ஒரு ஜாப் ஆரம்பித்து, இல்லை உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி, திருமண விஷயங்கள் நடந்து உங்களுடைய பெயர் பிரபலமாகும். அந்த ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அரசு வழிகளில் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சனியினுடைய 7 பார்வை கடகராசியில் பதியுது. கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திர பகவான். விருச்சிகத்திற்கு அது 9 வீடு. அப்போது தந்தையிட்டிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, தந்தை கூட ஏதோ போட்டி போட்டு உட்காந்துட்ருக்கீங்க, உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, அந்த காரியம் வெற்றி அடையும். 10 பார்வையாக 12 வீட்டை பார்க்குறாரு. இப்போ மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீரும், அதில் வெற்றி வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த விவாகரத்து கேஸு, சொத்துக்கா கேஸு, இந்த மாதிரி கேஸுகள் நடந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே சனிவான் உங்களுக்கு 3 பெற்றுத்தருவார். இந்த 2022 முடிவதற்குள் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிந்தே விடும். காரணம் சனி 3 இருப்பதால். ஆனால் நிச்சயமாக சனி 3 ஆட்சி பெற்று அமர்வதால் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமான முறையில் உண்டு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் நடக்கப் போகிறது. எல்லோரும் நலமுடன் வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.